அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த எனக்கு அப்படின்னு ஒரு விழா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது சங்கோஜமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏதோ சாதாரண ஒரு விழா ஒரு டேட்டு கேட்டாங்க, சரி ஓகே, ஒரு மியூசிக் ட்ரூப்பு நடக்கும், அதில் வந்து நடுவில் கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போற்றி ஒரு மாலையை மாற்றி நாலு பேர் பாராட்டுவாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். நான் இப்படி இவ்வளோ பெரிய கோலாகலமான ஒரு விழாவாக அது எடுத்ததுக்கு வந்து ராஜ் டிவி நிறுவனத்தின் சகோதரர்களுக்கு மிக 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 நன்றி. அப்புறம் இதை ஏற்பாடு செய்த மூல காரணம் பிள்ளையார் சுழி சித்ராஜ் லக்ஷ்மண் சாருக்கு வந்து வார்த்தையில் நன்றி சொல்லி முடியாது, அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இதில் கூட இருந்து ரொம்ப நாளாக நிறைய உழைச்சிருக்காங்க, முக்கியமாக சில பேரை சொல்லணும்னு பார்த்தா ஆர்கே செல்வமணி சார், அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லணும். ரமேஷ் கண்ணா, அப்புறம் இ ராம்தாஸ் சார். இ ராம்தாஸ் சார்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவர் என்னுடைய ஒன் ஆஃப் த குருஸ். அவர்கிட்டே நான் ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக. இயக்குநர்கள் சங்கத்துக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி. இது இல்லாமல் நான் வந்து இந்த மேடை தான் எனக்கு ஒரு சரியான மேடையாக தெரியுது, சில பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, மிக முக்கியமான அவங்களுக்கு. முதலில் ஆண்டவனுக்கு நன்றி, என்னை இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு தமிழ்நாட்டில் என்னை படைத்ததற்கு. அப்புறம் எங்கள் அப்பா இந்த விழாவில் அவர் இருந்திருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், திரு கே சுப்பிரமணி. அவர் வந்து இங்கே இல்லைனாலும் அவருடைய ஆசீர்வாதம் ஆத்மாவாக எனக்கு வந்து என்றைக்குமே வந்து ஆசீர்வாதிச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியும், அவருக்கு என்னுடைய நன்றி. எங்கள் அம்மா ருக்மணி அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இங்கே ஏற்கனவே கேள்வி கேட்கும்போது தவிச்சிட்டு இருந்தாங்களே, அதே தவிப்பு தான் வீட்லேயும் இருக்கும். என் மனைவி ஆக்சுவலாக எனக்கு நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 87 எனக்கு மேரேஜ் ஆச்சு, 90 தான் நான் டைரக்டர் ஆனேன். ஸோ என்னுடைய ஒவ்வொரு நான் டைரக்டராக இன்றைக்கி 25 ஆச்சு அப்படின்னா அந்த 25 அவங்களுடைய ஒரு பங்களிப்பு இல்லாமல் என்னால் இப்படி உயர்ந்திருக்கவே முடியாது. ஸோ அவங்க ஒத்துழைச்சதுனால தான் என்னால் உழைக்க முடிஞ்சது. ஸோ திருமதி கற்பகம் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய முதல் மகள் ஜனனி சதீஷ்குமார், இரண்டாவது மகள் மாளிகா, மூன்றாவது மகள் ஜஸ்வந்தி, இவங்கள்லாம் வந்து நிஜமாகவே இவங்க சொன்ன மாதிரி 25% ஆஃப் லைஃப் கூட நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட நல்லா பிஸியாக இருக்கும்போது தான், ஜஸ்வந்தி என்னுடைய கடைக்குட்டி பிறந்த மறுநாள் தான் காலம்புரை படையப்பா படத்தினுடைய பூஜை ஆரம்பம். பூஜையை முடிச்சுட்டு அப்படியே மைசூர் போயிட்டேன், போயிட்டு ஒரு ஷெட்யூல் கிளைமேக்ஸ் அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 28 கழித்து தான் வந்து என்னுடைய குழந்தைய நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்படி என்னுடைய குடும்பத்தை வந்து மோஸ்ட்லி நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாம் வளர்ந்து பெரியவங்களாக நிற்கிறாங்க. ஸோ இதான் அதையும் மீறி என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் இந்த குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றி. எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய தூண் டாக்டர் நரசிங்கன் எங்கள் அங்கிள். ஸோ இந்த எல்லா குடும்பத்தினார் அனைவருக்கும் நன்றி சொல்ல இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னை வாழ்த்தக்கூடியவங்க, என் கூட அரவணைக்கக்கூடியவங்க, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நண்பர்கள் தான். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னுடைய ஜிஎன்சி நண்பர்கள், ஷட்டில் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் என்னுடைய காலேஜ் ஸ்கூல்மேட்ஸ், அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கோவில் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அப்புறம் என்னுடைய வாழும் தெய்வம் ஆர்பி சௌத்ரி சார் தான். அவர் வந்து என்னை எப்படி செலக்ட் பண்ணார்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் வந்து ஒரு டைரக்டர் ஆக மாட்டேனா அப்படின்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 10 நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே உழைச்சிக்கிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு நாள் புது வசந்தம் ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் கூட ஆகலை, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து ஒரு கன்னட படத்தை காமிக்கிறாரு, காமிச்சு இது வந்து இது எனக்கு இந்த இதில் மேட்டர் நல்லா இருக்குப்பா, ஆனால் அது கமர்ஷியலே இல்லை, சாங்ஸ் இல்லை, ஃபைட்ஸ் இல்லை,
காமெடி சீன்ஸ் இல்லை இதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுன்னாரு, பண்ணி கொடுத்தேன். வந்து கேட்டார், கேட்டு முடித்தவுடனே சரி நாளைக்கு எஸ்ஏ ராஜ்குமார் அனுப்புகிறேன், நீங்கள் டியூன்ஸ் வாங்கிடுங்க அப்படின்னாரு. இல்லை சார், அதெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் தான் சார் டியூன்ஸ் எல்லாம் சொல்லி வாங்கணும், நான் ரைட்டர் வாங்கக்கூடாது அப்படின்னேன். நீ தான் ஏன் டைரக்டர்னு அப்படியே எழுந்து போயிட்டார். ஸோ ஆன் த வேல எழுந்து போகும்போது சொல்ல வர வார்த்தை தான் நீ தான் ஏன் டைரக்டர்ன்னு. ஸோ இது வந்து நினச்சே பார்க்க முடியல. அது வந்து நம்ம 10 வருஷமாக தவம் வந்துருக்கணும். அதனால தான் ஒவ்வொருத்தருக்குமே சொல்கிறேன், எது எப்போ நடக்கும்னே தெரியாது. அது வந்து அதை அந்த ஒரு நம்பிக்கை மனசில் இருந்ததுன்னா, ஹார்ட் ஒர்க்கு சின்சியாரிட்டி மட்டும் நம்ம செஞ்சுட்டு டெடிக்கேஷனோடு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, என்றைக்காவது ஒரு நாள், அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் கழித்து கூட அது நடக்கும் அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணம். ஸோ அப்படி ஆன் த வேல என்ன நீ தான்ப்பா டைரக்டர் அப்படின்னு போயிட்டார். ஸோ இன்றைக்கி 25 வருஷம் டைரக்டர் ஆகிட்டு இன்றைக்கி இங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கேன். நான் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் இல்லை 35 வருஷன்றது ஏற்கனவே சொன்னாங்க, சரத்குமார்லாம் சொன்னார். ஸோ அந்த 35 வருஷத்தில் நான் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைரக்டரெல்லாம் நினைவு கூற வேண்டிய தருணம் இது. ஏன்னா எனக்குன்னு எடுக்கப்பட்ட விழாவில் கூட நான் அவர்களை அவர்கள் பெயரை நான் சொல்லலை அப்படின்னா நான் ரொம்ப நன்றி கேட்டவன் ஆகிடுவேன். ஸோ அந்த டைரக்டர்ஸுக்கெல்லாம் எனக்கு முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லணும். தட் இஸ் ஸ்ரீ பாலாஜி, ஈ ராம்தாஸ் சார், அலெக்ஸ் பாண்டியன் சார், ராமராஜன் சார், கே ரங்கராஜ், நாகேஷ் சார். அவர் இல்லைனாலும் அவரோட படம் டைரக்ட் பண்ணார், அதுக்கு நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் தெலுங்கில் வந்து வேஜால சத்ய நாராயணா, ரேலங்கி நரசிம்மராவ், இவங்களுக்கிட்டலாம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த டைரக்டர்ஸ்க்கு நன்றி. என்னுடைய எல்லா தயாரிப்பாளர்களும் ஒவ்வொரு பேரும் சொல்லணும்னா 40 பேர் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் என்னை இயக்குனராக்கிய எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் முக்கியமாக பி வாசு சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்னென்னா, அவர் வந்து அப்போ பயங்கர பீக்கில் இருக்கார், நான் வந்து சேரன் பாண்டியன், பொண்டாட்டி ராஜ்யம் அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன டைரக்டரு, அவர் நல்ல சின்ன தம்பி, அது இதெல்லாம் பெரிய ஹிட்டு. இருந்தாலும் வந்து அவர் என்னை கூப்பிட்டு, நான் வந்து வெளியில் கதை வாங்குறேன்றது தெரிஞ்சு அந்த ப்ரொடியூசர்ஸ் அவரை அப்ரோச் பண்ணியிருக்கேன். அவரை கூப்பிட்டு வந்து, இப்போ நான் வந்து ஒரு கன்னடத்தில் ஒரு படம் பண்ணேன், என்னுடைய கதை தான், சரியாக போகல, பட் நல்ல கதை அது, உன்னுடைய ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாம் நான் பார்க்குறேன், உன்னுடைய வே ஆஃப் டெல்லிங் எல்லாம் எனக்கு நல்லாயிருக்கு, அதனால் நீ வந்து இந்த கதையை எடுத்துட்டு நீ ஸ்க்ரீன் ப்ளே வேறு பண்ணிக்க. நான் ஸ்க்ரீன் ப்ளே சொல்ல மாட்டேன், அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி அவுட்லைன் சொன்னார். அதுதான் புருஷ லட்சணம். புருஷ லட்சணம் ஃபஸ்ட் காப்பி வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வியாபாரம் பண்ணிடுச்சு, நிறைய பேர் படமும் பெரிய ஹிட்டாச்சு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, இப்போ தெலுங்கு ரைட்ஸ் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் பையை கொடுத்தாரு. சார், ரைட்ஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே சார், நான் ஒன்றும் எழுதியும் வாங்கலை, நீங்களும் எழுதி கொடுக்கல. நான் முதல்ல கதை உங்களது, நீங்கள் எதுக்கு சார் ரைட்ஸ் எனக்கு கொடுக்குறீங்கன்னு. நான் ஃபுல்லாக கொடுக்கலப்பா, என்னுடைய கன்னட படம் ஓடலை, ஆனால் அதே கதையை நீ வந்து தமிழுக்கு வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது போனால் உன்னுடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் ஆக்சுவலாக அதில் ஜெயிச்சது. ஸோ நான் தெலுங்கு விற்றதுனால நான் உனக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த உள்ளே வந்து வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தா அதில் 1 லட்சம் ரூபா இருந்தது. அன்றைக்கி 1 லட்சம் ரூபான்றது இன்றைக்கி 50 லட்சம் ரூபா மாறி. ஸோ அந்த மனசு, அந்த வே ஆஃப் அவருடைய பிஹேவியர் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்களில் பி வாசு சாரை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த மாமனிதருக்கு என்னோடய நன்றி. மற்றும் என்னுடன் பணிபுரிந்த எல்லாரும் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன்னு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் பேசுறது யாருக்குமே கோவம் வராது. யூனிட்லேயே சில பேர் நான் வந்து சைலண்ட்டாக இருந்தேன், யாருமே திட்டலைன்னா என்ன சார் உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு, என்ன சார் யாருமே திட்டலை அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஒரு பழக்கப்பட்ட விஷயம், அப்போ தான் வேலை நடக்கும் அப்படின்ட்டு. நான் சைலண்ட்டாக இருந்தால் மொல்லமாக நடக்கும், டேய் அப்படின்னா தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ அதற்காக வந்து நான் கோவித்து கொண்டேனே தவிர, யார் மேலேயும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், ஸோ பர்சனலாக ஒருத்தரையும் எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. யார் மேலேயும் எனக்கு உண்மையான கோபம் அல்ல, அது வேலை நடப்பதற்கான கோபம். அப்போ தான் நான் வந்து அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்க முடியும், என்னுடைய பிளான் கரெக்டாக நடக்கணுன்றதுக்காக பண்ணுறது. ஸோ அந்த கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டு என்னுடன் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை வந்து, என்னுடைய படங்களை வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்த வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த எக்ஸிபிட்டர்ஸ் எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா நண்பர்கள், அவர்கள் இல்லைனா வந்து யாருமே சினிமாவில் வந்து யாருமே பெரிய ஆளாக முடியாது. அதே மாதிரி தொலைக்காட்சி இல்லைனா இந்த விழாவே இல்லை. ஸோ
அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மிக முக்கியம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சினிமா ரசிகர்கள். என்னுடைய படங்களை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, இங்கே வந்தவங்க எல்லாருமே சினிமா பார்க்குறவங்க. சினிமா ரசிகர்கள் இல்லைன்னா சினிமாவே இல்லை. ஸோ அந்த சினிமா இருந்ததுனால்தான் அந்த விழா. ஸோ இந்த விழாவுக்கு காரணமே ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி. நன்றிகள் முடிஞ்சிச்சு. என்னை வாழ்த்திய நெஞ்சங்கள், கமல் சார், ரஜினி சார், சரத்குமார், என்னை பாராட்டிய நடிகர் நடிகைகள் மட்டுமல்ல, என்னுடன் உழைத்த அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னை இந்த விழாவிற்காக, இந்த விழா நடக்கிறதுனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு நான் வந்து 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நேர்லேயும் பூக்கொத்தோடு அனுப்பிச்சோம், எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோம், இமெயில் அனுப்பிச்சோம், ஃபோன்லேயும் நிறைய பேர் என்னை வாழ்த்துனாங்க. அந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய ஏவி, என்னுடைய இந்த பாடல்கள் இவர்கள்லாம் பாடிய அனைவருக்கும், எனக்காக வந்து உழைத்த அனைவருக்கும், மகிழ்வித்த அனைவருக்கும் நன்றி. அது நிறைய விஷயங்கள், இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து அப்படியே பின்னோக்கி போயிட்டேன் நான், மலரும் நினைவுகள் மாதிரி. சேரன் பாணியில் சொல்லணும்னா ஞாபகம் வருது, ஞாபகம் வருதுன்னெலாம் போயிடுச்சு. ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த ஏவியில் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு ஷார்ட்டில் நம்ம என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், இங்கே என்ன இன்சிடெண்ட் நடந்ததுன்றதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்து வந்து ஃப்ளாஷில் வந்து வந்து போகும். ஸோ அந்த என்னை பின்னோக்கி எடுத்து சென்ற அந்த குழுவிற்கும் என்னை மனமார்ந்த நன்றி. அற்புதமான விழாவை நடத்திய ராஜ் டிவிக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். அது நடத்துறதுக்கான தகுதி எங்கள் டைரக்டர் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 91 ஒர்க் பண்ணுறேன். அவர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன் படத்தில். ஒரு படம் டைரக்ட் பண்ண படம் வெளியே வராமல் போச்சு. அப்புறம் திடீர்னு விவேக் தான் கூப்பிட்டு போய் என்னை டிஸ்கஷனுக்கு கொண்டு விட்டாப்புல. அந்த படம் டிஸ்கஸ் நடந்த புதுக்காவியன்னு, அப்புறம் அதுவும் வெளியே வரல. டைரக்டர் படமே அது புரியாத புது பிடிச்சி. அதுக்கப்புறம் நல்லா அப்படி கவலையாக இருக்கும்போது அடுத்த படம் புத்த புதுமையாக ஆரம்பிக்கிறாங்க சௌதி சார். அப்போ வந்து டேரக்டர் சொன்னார் மாதிரி வந்து அப்போல்லாம் என்ன சார் வாங்க போங்கன்னு மரியாதை கூப்பிடுவார். அது இப்போல்லாம் அதுக்கு காரணம் வச்சு. இது மாதிரி வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா நடக்காது, கொஞ்சம் அப்படியே இதில் வந்து கூட கிட்ட ஒர்க் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சௌதி சார் அறிமுகம்லாம் கிடைக்கும். அப்படி அப்படியே கொஞ்சம் சினிமாவில் மறுபடியும் ஒரு லிங்க் கிடைக்கும். இப்போது நின்ன படத்தை நின்னபடியே பார்த்தா வராது அப்படின்னு சொன்னார். அப்படி தான் அவர்கிட்ட போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டி வச்சுருந்தேன். ரொம்ப கேவலமாக என்னடா இது, நம்ம ஒரு டைரக்டர் ஆகிட்டோம், இவர் இப்போ தான் டைரக்டர், இவர்கிட்ட போய் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணுறதா அப்படி ஒரு ஃபீலிங்கோடு போய். ஏன்னா அப்போ 4 படத்துக்கு வசனம் வேறு எழுதிட்டேன் நான். அப்புறம் போய் கடைசியில் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். வீட்டில் போனால் வீட்டில் உத 2 குழந்தைங்க ஆகிடுச்சு, அதுங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காசு இல்லை, விளையாடுறீங்களா, ஒழுங்காக போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்யுங்க, உங்கள் படம் வந்தாலும் சரி வரலாறு சரியில்லைன்ட்டாங்க வயசு. சரினு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து இன்றைக்கி வரையும் வசதியாக இருக்கிறேன். அவர் மூலமாக தான் விக்ரம் சார் அறிமுகம் கிடச்சிது. அது மாதிரி முன்னெடுத்து நடிகை நான். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா டைரக்டர் அடுத்த படம் படையப்பா, அப்படியே ரீச் மேலே எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதுக்கெல்லாம் வந்து டைரக்டர் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். என் கூட ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு அற்புதமான இயக்குனர் ஒர்க் பண்ண சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. ரவிக்குமார் சார் வணக்கம். திடீர்னு கூப்பிட்டாங்க எனக்கு இங்கே. I really don't know what to say, but you have seen me growing, sir, from my first film. Kondatam, Natpukaga, Bava Nachadu, and Panchatantram. So I really feel very pleasured to be part of your film, sir. Thank you so much for teaching me so many things. Thank you, sir. உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.